திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில், குறிப்பாக தூத்துக்குடி பட்டணத்தில் நடந்திருக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆளுகின்ற தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று நம்முடைய வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானத்தை கொடுத்து வலியுறுத்தியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஒவ்வொரு நாளும் தேசத்தை ஆளுகை செய்கின்ற தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தற்போது நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திலே 20வது ஆணையாளராக திரு சாரு ஸ்ரீ அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இவர்கள் 2015 அவர்கள் பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் திருக்கோவிலூர் பகுதியிலே, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் பகுதியிலே அவர்கள் உதவி ஆட்சியாளராக இருந்தவர்கள். அதைத் தொடர்ந்து சென்னை வணிகத்துறை பகுதியிலே, வணிகத்துறையிலே அவர்கள் உதவி ஆணையராக இருந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்திலே அவர்கள் ஆட்சியாளர்களாக, அதாவது நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்திலே மாநகராட்சியின் ஆணையராக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பட்டணத்தின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அவர்கள் உறுதுணையாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரோடு, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரோடு இணைந்து செயல்பட ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து எல்லா மக்களையும் நேசித்து நன்மை செய்கிற இருதயத்தோடு பாரபட்சமின்றி செயல்பட நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்தை, நம்முடைய மாநகராட்சி 10 மாநகராட்சியிலே 1 மாநகராட்சி நம்முடைய தூத்துக்குடி பட்டணம், இந்த தூத்துக்குடி பட்டணத்தின் எல்லா அடிப்படை வசதிகளும் தேவைகளும் மக்களுக்கு சந்தித்து கொடுக்கப்பட அதற்கேற்ற வகையிலே அவர்கள் அதிகமாக அதற்காக மக்களோடு இணைந்து செயல்பட கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் கொடுக்கும்படியாக, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கும்படியாக நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்திலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற ஆணையாளருக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற தலைவர்களுக்காக உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக நீர் ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது தகப்பனே. அந்த வார்த்தையின் படி ஆண்டவர் எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக ஆண்டவர், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் 234 தொகுதியில் உள்ள எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எம்பிக்களுக்காக உமை துதிக்கிறோம் தகப்பனே. ஞானத்தின் ஆவினால் நிரப்பு வீராக. எங்களுடைய முதலமைச்சருக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய பிரதமருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை நீடித்த ஆயுளையும் கொடுப்பீராக. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டில் புதிதாக ஆண்டவரே அப்பா ஆட்சியில் அமர்த்தப்பட்டிருக்கிற ஆண்டவரே தகப்பனே, 10 ஆட்சியாளர்களுக்காக, அதுவும் குறிப்பாக பெண் ஆட்சியாளர்களுக்காக உமை துதிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மையும் உத்தமமாக உமக்கு பயந்து தங்களுடைய பணிகளை செய்ய ஞானத்தையும் கிருபையும் கொடுப்பீராக. குறிப்பாக எங்களுடைய தூத்துக்குடி பட்டணத்திலே மாநகராட்சியிலே 20வது ஆணையாளராக பொறுப்பேற்று இருக்கிற சாரு ஸ்ரீ அவர்களுக்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியினார் அவளை நிரப்புவீராக. உம்முடைய சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. எங்களுடைய தூத்துக்குடி பட்டணத்தின் எல்லா வளர்ச்சியிலும் அவர்கள் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரோடு, பாராளுமன்ற உறுப்பினரோடு ஆண்டவரே, ஒவ்வொரு வார்டு கவுன்சிலரோடு இணைந்து செயல்பட ஞானமுள்ள ஆவியை கிருபையை தருவீராக ஆண்டவரே. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உதவிகளும் அரசாங்கத்திலிருந்து கிடைப்பதற்கு ஆண்டவரே கிருபை தருவீராக தகப்பனையமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தூத்துக்குடி பட்டணத்திலே ஆண்டவரே மக்களுக்கு தேவையான
தண்ணீர் வசதி, ஆண்டவரே சாலை வசதி, ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே கரண்ட், ஆண்டவரே எந்தெந்த பகுதியெல்லாம் இல்லையோ சரி செய்யப்படலையோ அதெல்லாம் துரிதமாக சரி செய்யப்பட, அவர்கள் எல்லா காரியங்களிலும் உறுதுணையாக நிற்க ஞானமுள்ள ஆவியும் கிருபையும் கொடுப்பீராக. எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிற நலத்திட்டங்களை கொண்டு வர கிருபை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே என்னோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல்லி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் ஆசிரியத்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆளுகின்ற தலைவர்களை ஞானத்தோடு நடத்தி நமக்கு நன்மைகளை செய்ய அவர்களை கர்த்தர் ஞானத்துடன் நடத்தி போதித்து நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.